வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம சடையாண்டி கோயிலேருந்து நம்ம Part-2 வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில். இது Part-2 வீடியோ. Part-1 பார்த்திங்கன்னா சடையாண்டி கோயில் அப்படின்ற வீடியோ இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி மக்களை, நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். இப்போ போயிட்டுருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தான் போயிட்டுருக்கு. நல்லா பெரிய பாதையெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஆள் ரெண்டு ஆள் நடந்து போகலாம் அந்தளவு தான் பாதை. இப்போ அப்படியே அடிவாரத்துலேருந்து அப்படி மேலே பார்த்தோம்னா அப்படி செங்குத்தாக இருக்குது இந்த பாறை, சாரி இந்த மலை. இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால் இந்த மலை வந்து ஈரமாக தான் இருக்கும். எப்படி மேலே ஏறி போகிறோம் தெரில. வாங்க அப்படியே பையாக ஏறி போவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த பாறை ஏறி சாமியை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் தூரம் ஏறினேன், அதுக்கே மூச்சு வாங்குது மேலே இங்கிலையும், ரொம்ப மூச்சு வாங்குது. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரம் தான் ஏறியிருக்கேன், அதுக்கே வந்து ரொம்ப மூச்சு வாங்குது. நம்ம ஊர் பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அங்கங்கே பார்க்குற இடம் ஃபுல்லாமே ஈரப்பதமாக தான் இருக்குது. நம்ம செருப்பு போட்டு போகும்போது நல்ல கிரிப்பான செருப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கிரிப்பில்லாத செருப்புனா கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம வெறுங்காலில் நடக்கிறது எவ்வளவோ நல்லது. பார்த்தீங்களா, நம்ம சொல்லி வாயமுள்ள அந்த மலை பகுதியெல்லாம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மலையில் வெறும் 20% தான் நான் ஏறியிருக்கேன், இன்னும் 80% ஏற வேண்டி இருக்குது. அப்படியே பையா மேலே மேலே ஏற ஆரம்பிக்கிறேன், ரொம்ப மூச்சும் வாங்குது. அதையும் பொருட்படுத்தலை, பையா பையா உட்காந்து உட்காந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாலு காலு பிராணி மாதிரி தான் ஏற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சில இடங்களில். இந்த இடத்துலேருந்து அப்படியேவும் பார்க்கும்போது வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையில் இருக்கோம், ஆப்போசிட் இருக்க மலையெல்லாம் நமக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வியூஸும் சூப்பராக இருக்குது மலை மேலேருந்து பார்க்கும்போது. அப்படியே இன்னும் பார்த்திங்கன்னா மலை இன்னும் ஏற வேண்டிதான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து நம்ம இந்த மலை மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக தெரியுதும் பாருங்கள், எல்லாமே காடு கரை தோட்டம் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நம்ம மலை மேலேருந்து வியூ பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. ஏன்னா மழை காலம் சுற்றி பார்த்திங்கன்னா மூடமாக தான் போட்டிருக்கு, அங்கங்கே அந்த மலைப்பகுதியில் மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ஏறும்போது பார்த்திங்கன்னா காற்றும் பயங்கர பலமாக வீசுது. கொஞ்சம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் இந்த மலை ஏறி போகணும், ஏன்னா காற்று நல்லா வீசும்போது நம்மளை அப்படியே லைட்டாக அசைச்சு வர பார்க்குது. அநேகமாக ஒரு 90% மலை ஏறிட்டோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் பார்க்குற மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகமலை, மகாராஜா மெட்டு, அதனுடைய சேர்ந்த மலைகள் தான் அது. இப்போ நம்ம இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா மேகமலை மகாராஜா மெட்டோட அடிவாரம்தான். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு வியூ காட்டுறதை விட நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அருமையாக இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறத விட நம்ம நேரடியாக அனுபவிக்கும்போது தான்
அதனுடைய அழகே தனி. ஆல்மோஸ்ட் மலை மலை ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன குளங்கணக்காக இருக்குது. இந்த தண்ணியை வந்து கீழே இருக்க விவசாய நிலங்களுக்கு எதுக்காவது தண்ணி வசதிக்காண்டி பயன்படுத்துவாங்க போல். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வாய்க்கால் மாதிரி எடுத்து இங்கே விழுகிற மழை நீரை வந்து இந்த குளத்தில் வந்து சேமிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த வாய்க்கால் தான், சின்னதாக வாய்க்காலாக எடுத்து அப்படியே இங்கே விழுகிற தண்ணியெல்லாம் அந்த வாய்க்காலில் போய் வாய்க்கால்லேருந்து அந்த குளத்துக்கு போகிற மாதிரி சின்ன வாய்க்கால் வெட்டி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். வாங்க பக்கத்தில் போய் கோயிலை பார்ப்போம். அப்படியே சைடில் இருக்க மலைகளின் அழகையும் ரசிச்சுக்கிட்டே போவோம். நம்ம கண்ணுக்கு வெள்ளை கலரில் ஒரு சின்ன பில்டிங் தெரியுதா மக்களே, அதுதான் அந்த கோவில். மலை உச்சியில் இருக்க பெருமாள் கோயில். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நீர்நிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ரொம்ப கிளியராகவே இருக்குது. நல்ல சுத்த தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை குடிக்கலாமா அப்படின்றது தெரியல. கோவிலினுடைய பின்பகுதியில் இருக்கோம். பைய பைய அந்த கோவில் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது வியூஸ்லாம். பச்சை பசேல்னு ஒரு சில இடங்களில் மலைகளில் வந்து மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க பக்கத்தில் போய் கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலில் காலையிலேயே வந்திருக்காங்க போல். வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு இந்த கம்பத்துக்கு மேலே வந்து பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கோயிலை பார்ப்போம். கோயில் முன்னாடி ஒரு குட்டி ஷெட்டு மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க வந்த பெருமாள் கோயில். ரொம்ப பழமையான கட்டடமாக இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா மலை உச்சியில் இருக்குது, ஏறி வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோயிலை பற்றி அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் வந்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக தூரத்தில் இருந்தோ நிறைய பேர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனே அமுத்தி விட்டு போயிருங்க.
முக்கியமான விஷயம் மக்களே, இந்த மலையை ஏறி பெருமாளை தரிசிக்கிறதுக்குள்ளே எனக்கு நுர தள்ளிருச்சு. அந்தளவுக்கு பயங்கர செங்குத்தாக இருந்துச்சு மலை. கண்டிப்பாக எனக்காண்டியாவது நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும்.